ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு மேக்கப் பிளாக்ஸ். இது வந்து வண்டலர் ஜூவோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிங்கம், புலி, சிறுத்தனை, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒனில் வந்து நம்ம நிறைய மங்கீஸ் டைப்ஸு, மான், அப்புறம் வந்து கிளியெல்லாம் நிறையா இருந்தது, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து காட்டெருமையெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ வந்து புலி பார்க்க போகிறோம். அந்த போகிற வழியில் வரையாடு இருந்தது. ஸோ அந்த வரையாடு தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வந்து நம்மளுக்கு வரையாடு தான், அப்படி தானே? ஸோ அந்த வரையாடு தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டைகர், வங்கப்புலி வந்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வங்கப்புலி வந்து அது கடியில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அதோட தூங்குகிற டைம் போல் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் போயிட்டோம். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு இடத்துல கூட பெரிய புலி இருந்தது. ஸோ அது தண்ணி குடிக்கிறது, நடந்து வர்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து சிங்கம் பார்த்துட்ருக்கோம், அதுவும் படுத்து தான் இருந்தது, எந்திரிச்சே வரல. ஸோ இதோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் புலி மட்டும் இன்னொரு ஒரு பெரிய வீடியோ இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கம் பார்த்துட்ருக்கோம். காட்டுக்கு ராஜா வந்து நம்மளுக்கு சிங்கம் தானே. ஸோ அதை பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு வகையான மான், ரொம்ப பெரிய மான். போன வீடியோவில் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மான் பார்த்தோம், இது மட்டும் அதில் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ரொம்ப பெரிய மான், ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ பார்க்க போகிறது வந்து நீர்நாய். இது எங்களுக்கு இங்கே நேரில் பார்க்கும்போது தண்ணிக்குள்ளே இருக்கிறது கூட கிளியராக தெரிஞ்சது, பட் வீடியோவில் வந்து அவ்வளோ தெரியல. அது வந்து அப்படியே சர் சர்னு அந்த பக்கம் விளாண்டுட்டே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப விளாண்டுட்டு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. ஸோ வெளியில் வந்து லைட் லைட்டாக எட்டி பார்க்கும், அப்புறம் உள்ளே டக்குன்னு போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக வந்து வீடியோவில் தெரிஞ்ச மாதிரி இல்லை. பட்டு இது வந்து நீர்நாயோட பிளேஸ், எப்பவும் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு கொஞ்சோண்டு இந்த மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து சருகுமான் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சருகுமான். இதில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, ரொம்ப கிளியராக சூப்பராக தெரியுது. அது நடந்து போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, நல்லா மொழு மொழுனு அப்படியே ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வால் வந்து அதுக்கு தெரியல, அதுக்கப்புறம் வந்து கொம்பு அவ்வளோவா இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மான் வந்து, சருகு மான். உன்னை மாதிரி மரமும் இருக்குது. ஸோ அந்த தூங்குமூஞ்சி மரம் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் இப்போ தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய மலை அணில் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பறக்கும் மணையில் கூட அவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போனால், அது வந்து ஒரு மேலே ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்தது. அதுவும் தூங்குற டைம் போல் இருக்குது, அதோ உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மேலே. அதுக்கப்புறம் பறக்கும் மணையில் இருந்தது, அதுவுமே அதாவது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. பறக்கும் மணையில் இந்திய மலையணில் எல்லாம் சேம் தான் நினைக்கிறேன். அது ஒருக்கு பார்த்தீங்களா முக்கில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற என்னென்ன விலங்கினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதாவது டைகர் மாதிரியே அவங்க வந்து வச்சு அதில் செடியெலாம் வளர்த்துருந்தாங்க. அப்புறம் கரடிகள் வந்து நிறைய இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கரடிகள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, சண்டே செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருந்தது ஆனாலும் கூட. ஸோ இப்போ வந்து நம்ம கரடி பார்த்துட்ருக்கோம். இது வந்து இப்போ பார்க்குறது வந்து கரடி, வெறும் கரடி தான். அதுக்கப்புறம் வந்து இந்திய இமாலய கருங்கரடி கூட இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரடி பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கரடி தான் இங்கேக்குள்ளே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு கரடி பார்ப்போம். அந்த கரடி பார்த்ததுக்கப்புறம் தான் புலியே இருக்குது. புலி அழகாக நடந்து வந்து அப்படியே தண்ணி குடிக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்துச்சு, பட் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இந்திய குளநரி பார்க்குறோம். குளநரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எல்லாமே நான் பிக்சரில் தான் பார்த்துருக்கேன், இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இமாலய கருங்கரடி. இதுவும் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, பட் இது நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி நல்லா பொறுமையாக பார்த்தாலும் தெரியும். அங்கே ஒரு குட்டி கதவு மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, சின்னதாக இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அது இருக்குது. ஐ மீன் அதுக்கப்புறம் ஒரு கேட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ஓப்பன் பண்ணுறதுக்காக அது அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிட்டு அப்படியே வளைஞ்சிட்டே இருந்தது. ஸோ இதுதான் இமாலய கருங்கரடி. நெக்ஸ்ட்டு வந்து வங்கப்புலி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ கம்பீரமாக வந்து சூப்பராக தண்ணி குடிக்க போகுதுன்னு பாருங்கள். இதோ ஒன்று படுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அது நடந்து வர்ற வீடியோ உங்களுக்கு இப்போ வரும். ஸோ இங்கே பாருங்கள்,
இதோ வந்துட்டு இருக்கு, எவ்வளோ சூப்பராக வந்தது. இப்போ வந்து அப்படியே மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்கும். நம்ம வீடியோ மற்ற வெளியிலலாம் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பிக்சரில் பார்த்துருப்போம், இப்போ வந்து நம்ம நேர்லேயே பார்க்குறோம். ஸோ எவ்வளோ சூப்பராக அப்படியே கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அழகாக அது வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து ரசிச்சிட்ருக்கோம். அந்த பக்கம் வந்து ரெண்டு புலி இருக்குது, அது வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இது வந்து எந்திச்சு வந்தது, என்ன ஒரு ஹாப்பினஸ்னா அவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் பார்க்கும்போது அழகாக எந்திச்சு வந்தது ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் இது பார்க்க முடியல, தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக தண்ணி குடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. நம்மளுடைய தேசிய விலங்கு டைகர் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நிறையா வந்து பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப அழகாக கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 3 ஆல்சோ வரப்போகுது. பார்ட் 2லேயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா விலங்குகளும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது இன்னொரு ரெண்டு புலி வந்து இருந்தது, அழகாக ரெண்டுமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு கல் மேலே ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒன்று அடியில் தூங்கிக்கிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வரி கழுதை புலி அப்படி சொல்லி இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயே பக்கத்தில் ஓனாக இருந்ததுனால ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்க போயிடலாம். ஓனாய் எல்லாமே நிறைய இருந்தது, நல்லா சண்டை போட்டுட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், இதுதான் கிரே உல்ஃப், அதாவது கிரே உல்ஃப்னா கிரே கலரில் இருக்கிற ஓனாய், அந்த ஓனாய் தான் இருக்குது. எல்லாமே நாய் மாதிரி தான் இருந்தால் அப்புறம் என்ன மாதிரி ஓனாய்கள்லாம் இருக்குது, குள்ளநரிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து வரி கழுதை புளின்றது, பட்டு ஆனால் அது அவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நாங்களே கிளியராக பார்க்கல, நேரில் கூட அதோ தூங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே ஜூம் பண்ணாலும் அது தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து சிறுத்தை, ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணி டபுள் 2-3 வலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஒரு சிறுத்தைக்கு கூட. ஏன்னா சிறுத்தைனாலே கொஞ்சம் பயங்கரம் தானே, அதனால் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப இதுவும் ரெஸ்ட்டில் தான் இருந்தது, நடந்து வரல, பட் அது வரைக்கும் சந்தோஷம். அது தலையை அசைக்கும் போது கூட எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது, அவ்வளோ அந்த சவுண்டோட அப்படிலாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம சிறுத்தை பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சிங்கம் புலி சிறுத்தை கரடி எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது கோடியக்கரை சரணாலய பறவைகள். இந்த பறவைகள்லாம் பாருங்களேன், இதை பார்க்கும்போது அப்படி ஸ்டாச்சுன்னே நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அசையம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கங்கே ஒன்று மட்டும் அசைஞ்சது, ஓ இது உண்மையான பறவைகள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அசையாமல் அப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓ இது கூட ஒரு வகையான வாய், நீ எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பறவை. ரொம்ப அதிசயமாக இருந்தது, இவ்வளோ நீளமான ஒரு கழுத்து. உங்களுக்கு வீடியோவில் கூட குட்டியே தெரியலாம், பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது, பெரிய வாயோடு இருந்தது. இது வந்து நிறைய பறவைகள் வந்து இருந்தது. இப்போ வந்து இந்திய கருப்பு ஆமை பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கா, அது எல்லாமே ஆமை தான், கருப்பு ஆமை. ஆமைகளையும் நிறைய வகையான வகைகள்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைப்ஸ் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நட்சத்திர ஆமை. இது ஏன் நட்சத்திர ஆமைன்னு சொல்கிறாங்கன்னா, அதனுடைய முதுகில் வந்து நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிற மாதிரியே இருக்கும். இதோ நடந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நட்சத்திர ஆமை. அது நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிருக்கிறனால அது வந்து வரையலை, ஐ மீன் அந்த இயற்கையவே அதுக்கு கிடைச்சது. ஸோ அதனால் நட்சத்திர ஆமை. இப்போ வந்து சிவப்பு காது ஆமைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து காதில் மட்டும் ரெட் கலரில் இருக்கும், அதனால் இது வந்து சிவப்பு காது ஆமைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே பாம்புகள் முதலைகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பாம்பு முதலைகளும் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாம்புகள் டைப்ஸே அவ்வளோ இருக்குது, பாம்புகள் முதலைகள்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக உடும்புன்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்போங்களே, உடும்பு பிடி பிடிக்கணும்னு. ஸோ அந்த உடும்பு தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அதை அந்த பக்கம் நடந்து போகும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து இல்லை பாம்புகள் வீடியோ பார்க்க போகிறோம். பாய் பாய்.